அனைவருக்கும் வணக்கம். செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாத ராசி பலன்கள் 2024. இந்த இரண்டு மாதமும் மகர ராசி மற்றும் மகர ராசியுடைய நட்சத்திரங்களான உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கும் எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த பலன்களை ஏற்படுத்தி கொடுக்க போது, மேலும் எதிலெல்லாம் நம்ம கவனமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட்டான பிரிக்ஷனை இந்த வீடியோ பதில ரொம்ப டீடெயிலாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுறது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இந்த செப்டம்பர் மாதம் மகர ராசி மற்றும் மகர ராசியுடைய நட்சத்திரங்களான உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்கிறதுக்கு முன்னாடி, இந்த செப்டம்பர் மாதத்துல நவ கிரகங்கள் நம்முடைய ராசிக்கு எந்தெந்த இடங்கள்ல சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் டீடைலா பாக்கலாம். முதலாவது நம்முடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல சனி பகவான் வக்ரத்துல சஞ்சாரம் செய்யறாரு. ஏழரை சனியுடைய இறுதி 2.5 ஆண்டுகள், ஆகவே இந்த பாத சனி அப்படின்னு சொல்லுவோம். இந்த பாத சனிலையும் வக்ர சனி நமக்கு ஓரளவுக்கு ஃபேவரான பலன்களை செய்யும். ஆகவே ஏழரை சனியுடைய பாதிப்பு இந்த காலகட்டங்களில் குறைந்து செயல்படும் அப்படிங்கிற இதுக்கு ஒரு பொருளா இருக்கு. அடுத்து நம்முடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல ராகு பகவானுடைய சஞ்சாரம், ஐந்தாம் இடத்துல குரு பகவானுடைய சஞ்சாரம், ஆறாம் இடத்துல செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம், ஏழாம் இடத்துல புதன், எட்டாம் இடத்துல சூரியன் ஆட்சியோட சஞ்சாரம் செய்யறாரு. மேலும் ஒன்பதாம் இடத்துல சுக்கிரன் நீச்சம் பிளஸ் கேது பகவானுடைய கன்ஜெக்ஷன். சுக்கிரனும் கேதுவும் கன்ஜெக்ஷன்ல சஞ்சாரம் செய்யறாங்க. இதுல வந்துட்டு சுக்கிர பகவான் நீச்சமா சஞ்சாரம் செய்யறாரு. மேலும் குரு பார்வை அப்படிங்கிறது நம்முடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்து மேல இருக்கு. அடுத்து அந்த செப்டம்பர் மாதத்துல மாத கிரகங்கள் ஏதாச்சும் டிரான்ஸ்லேட் பண்ணுதா அப்படின்னு பார்க்கும்போது, கரெக்டா நான்காம் தேதி புதன் பகவான் நம்முடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்துக்கு டிரான்ஸிட் ஆகி சூரிய பகவானோட கன்ஜெக்ஷன் ஆயிடுவாரு. அதனை தொடர்ந்து மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல கரெக்டா 16ஆம் தேதி சூரிய பகவான் நம்முடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்துக்கு டிரான்ஸிட் ஆகி கேது சுக்கிரனோட வந்து கன்ஜெக்ஷன் ஆயிடுவாரு. மேலும் அதனை தொடர்ந்து கரெக்டா 18ஆம் தேதி சுக்கிர பகவான் நம்முடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்துக்கு டிரான்ஸிட் ஆகி ஆட்சி ஆயிடுவாரு. சோ அது நமக்கு ஒரு அட்வான்டேஜா இருக்கு. ஃபைனலா 23ஆம் தேதி புதன் பகவான் மீண்டும் ஒரு இடப்பெயர்ச்சி பண்ணுவாரு. அதாவது நம்முடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்துக்கு டிரான்ஸ் ஆட்சி ஆயிடுவார். இதுதான் இந்த செப்டம்பர் மாதத்திற்கான கிரகநிலைகள். இந்த கிரகநிலைகளை வச்சு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்ப டீடைலா பார்க்கலாம். முதலாவது அந்த தொழில் சார்ந்த விஷயங்களை பொறுத்தளவுல இந்த மாதத்துல சுக்கிரன் நம்முடைய 10ஆம் அதிபதி, அவர் வந்து மாதத்தோட பிகினிங்ல வந்து நீச்சமா சஞ்சாரம் செய்யறாரு. மேலும் கேதுவோட கன்ஜெக்ஷன்ல இருக்காரு. இது ஒரு குற்றமா பார்க்கப்படுது. மேலும் 4ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி நம்முடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல, அதே போல புதன் பார்த்தோம்னாக்கா நம்முடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல. சோ இந்த காம்பினேஷன் எல்லாம் வச்சு பார்க்கும்போது மாதத்தோட பிகினிங் அந்த அளவுக்கு ஃபேவரா இல்ல. தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமா செயல்படுறது நல்லது. குறிப்பா சுக்கிரன் நீச்சமா சஞ்சாரம் செய்யற காலகட்டங்கள்ல இந்த தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில ஒரு சில ஏற்றத்தாழ்வான சூழ்நிலைகள் ஏற்பட்டு நீங்கலாம். ஆகவே முதல் 18 நாட்கள் சற்று கவனமா செயல்படுறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். மேலும் இந்த முதல் 18 நாள்ல இந்த தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில எந்த ஒரு சேஞ்சஸும் வேண்டாம். இருக்கிறத மூவ் ஆன் பண்றது பெட்டரான ரிசல்ட் கொடுக்கும். மேலும் நீங்க ஏதாச்சும் முக்கியமான சேஞ்சஸ் பண்ணணும் நினைக்கிறீங்க அப்படி இல்லைன்னாக்கா தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில வேற ஏதாச்சும் நீங்க புதுசா எதிர்பார்க்கிறீங்கன்னா 18ஆம் தேதிக்கு மேல அந்த விஷயங்களை செயல்படுத்துறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். ஆகவே முக்கியமான எதிர்பார்ப்புகள் எல்லாமே 18ஆம் தேதிக்கு மேல கிடைக்கும். மேலும் இந்த மாதத்துல 18ஆம் தேதிக்கு மேல ஒரு சிலருக்கு இந்த சம்பள உயர்வு, பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கிறது வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா சுக்கிரன் ஆட்சி ஆயிடுவாரு. 10ஆம் அதிபதி 10ஆம் இடத்துலயே ஆட்சி. சோ அது நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். பட் இருந்தாலுமே இந்த மாதத்துல இந்த தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள ஏதோ கொஞ்சம் பிரஷரா போற மாதிரி இருக்கும். அதிகமா ஹெவி டியூட்டி பார்க்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் கிரியேட் ஆகலாம். ஆகவே இதெல்லாம் நீங்க கரெக்டா மேனேஜ் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். அடுத்ததா புதுசா அந்த உத்தியோகத்துக்கு முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு இந்த மாதத்துல 18ஆம் தேதிக்கு மேல நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஆகவே உங்களுடைய முயற்சியை தொடர்ந்து செய்யுங்க. 18ஆம் தேதிக்கு மேல ஒரு நல்ல வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 10ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல ஆட்சி ஆயிடுவாரு. சோ அந்த டைம் பீரியட்ல மோஸ்ட்லி பார்த்தோம்னாக்கா அந்த உத்தியோக வாய்ப்புகள் நம்மள தேடி வரும். மேலும் நம்மளே தேடி போனோம்னா நல்ல வாய்ப்பை நம்மளே பிக்கப் பண்ணிக்கலாம். சோ அதெல்லாம் நமக்கு ஒரு ஃபேவரா இருக்கு. ஆகவே 18ஆம் தேதி வரைக்கும் சற்று நிதானம் இருக்கணும். 18ஆம் தேதிக்கு மேல தொழில் உத்தியோகத்துல நல்ல மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படும். அடுத்த பொருளாதார சூழ்நிலையை பொறுத்தளவுல 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிற வரைக்கும் பொதுவாகவே இந்த பொருளாதார ரீதியா நிறைய ஏற்றத்தாழ்வுகள், குறிப்பா ஃபேமிலியில நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். ஆகவே பொருளாதார பற்றாக்குறை அப்படிங்கிறது இயல்பாவே இருக்கும். இப்ப சனி வக்ரமா இருக்கிறதுனால ஓரளவுக்கு அந்த சூழ்நிலையை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு பவர் இருக்கும். கையை மீறி சூழ்நிலை போகாது. சோ அந்த கண்ட்ரோல் அப்படிங்கிறது உங்க கையில இருக்கும். மேலும் இந்த மாதத்தை பொறுத்தளவுல 6ஆம் இடத்துல செவ்வாய், அதாவது 4ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல. ஆகவே இந்த மாதத்துல கொஞ்சம் பண தேவைகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சிலர் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மேலும் இந்த மாதத்துல ஆல்ரெடி கடன் வாங்கியிருக்கீங்கன்னா அந்த கடனை கட்டி முடிக்கிற முயற்சிகள் எல்லாம் எடுப்பீங்க. ஏன்னா செவ்வாய் பொதுவா 6ல இருக்கிறது நல்லதுதான். ஒரு பாவ கிரகம் நம்முடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறது நல்லது. ஆனா நம்மளுடைய ராசி படி பார்த்தோம்னாக்கா செவ்வாய் நமக்கு வந்து ஒரு முழு சுபரா வருவாரு. அதாவது 4ஆம் அதிபதி பிளஸ் வந்து 11ஆம் அதிபதி, அவர் 6ஆம் இடத்துல இருக்கிறது பொருளாதார ரீதியா ஒரு சில தட்டுப்பாடுகள் அப்படி இல்லைன்னா நிறைய விரைய செலவுகள் இப்படி ஏதாச்சும் ஒரு காம்பினேஷன்ல எடுத்துட்டு போவாரு. அது மட்டும் இல்லாம இந்த மாதத்துல 6ஆம் இடத்துல செவ்வாய் பகவான்
இருக்கிறதுனால இந்த பணம் கொடுத்தல் வாங்கல் விஷயங்களை சற்று கவனமா செயல்படுறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். குறிப்பா இந்த நட்பு வட்டாரங்கள், மேல இந்த குடும்ப உறுப்பினர்களுக்குடைய இந்த பணம் கொடுத்து வாங்கிக்கிறது, சோ இந்த விஷயங்கள்லாம் இந்த மாதத்துல கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். மேல இந்த நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள்ல இந்த மாதத்துடைய ஃபர்ஸ்ட் வீக்ல சற்று கவனமா இருக்கணும். ஏன்னா ஆறாம் அதிபதி ஏழாம் இடத்துல இருக்காரு. எனவே இந்த நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள்ல இந்த மாதத்துடைய ஃபர்ஸ்ட் வீக்ல கவனமா செயல்படுறது நல்லது. மேல இந்த மாதத்தோட ஃபர்ஸ்ட் வீக்ல வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்களையும் சற்று கவனமா செயல்படுறது நல்லது. குறிப்பா பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள ஒரு சில வாக்குவாதங்கள் ஏற்பட்டு நீங்கிறது வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாம் சற்று மேனேஜ் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். அடுத்ததாக திருமண முயற்சி இந்த மாதத்துல கைகூடி வருமா அப்படின்னு பார்க்கும்போது, இந்த மாதத்தை பொறுத்தளவுல மாதத்தோட ஃபர்ஸ்ட் வீக்ல புதன் பகவானுடைய சஞ்சாரம் ஏழாம் இடத்துல. இந்த புதன் பகவான் நமக்கு ரெண்டு ரோல் பிளே பண்ணுவார், அதாவது ஆறாம் அதிபதி பிளஸ் வந்து ஒன்பதாம் அதிபதி. பாக்யாதிபதி ஏழாம் இடத்துல இருக்கிறது சிறப்பு, ஆனா ஆறாம் அதிபதி அப்படிங்கிற ரோலையும் பிளே பண்றதுனால சற்றையே குழப்பத்தோட அந்த முயற்சிகள்ல ஒரு சில தடுமாற்றங்களோட நல்ல பலன்களை கொண்டு வந்து சேர்ப்பார். மேலும் இந்த மாதத்துல அஷ்டமாதிபதி அஷ்டமஸ்தானத்திலே இருக்காரு, அது நமக்கு கொஞ்சம் மைனஸா இருக்கு. மேலும் இந்த பாத சனியுடைய பாதிப்பு குறைஞ்சிருக்கு. மூன்றாம் இடத்துல ராகு பகவான். அவை இந்த மாதத்துல முயற்சிகளை செய்யலாம், இந்த திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல முயற்சிகள் எடுக்கலாம். மேலும் ஐந்தாம் இடத்துல குரு இருக்கிறதுனால ஃபேமிலியில ஏதாச்சும் ஒரு விதமான சுப விஷயங்கள் நடக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் அதிக அளவுல இருக்கு. ஆகவே இந்த பாசிபிலிட்டி எல்லாம் இருக்கிறதுனால இந்த திருமண முயற்சிகளை நீங்க செயல்படுத்தலாம். தடை தாமதத்தோட நல்ல செய்திகள் வந்து சேரும். அதனால பொறுமையோட செயல்படுறது நல்லது. அவசர அவசரமா முடிவுகள் எடுக்க வேண்டாம். ரொம்ப முக்கியமான மாற்றங்கள், முக்கியமான முடிவுகள்லாம் 18ஆம் தேதிக்கு மேல வச்சுக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். ஆகவே மாதத்தோட ஸ்டார்டிங்ல நீங்க திருமண முயற்சியை ஸ்டார்ட் பண்ணலாம். 18ஆம் தேதிக்கு மேல ஒரு வகையான நீங்க ரிசல்ட் எதிர்பார்க்கலாம். மேலும் முக்கியமான முடிவுகளை 18ஆம் தேதிக்கு மேல வச்சுக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். அடுத்ததா திருமண வாழ்க்கையை பொறுத்தளவுல இந்த மாதத்துல ஏழாம் இடத்துல ஆறாம் அதிபதி புதன் மாதத்தோட பிகினிங்ல சஞ்சாரம் செய்வார். மேலும் இரண்டாம் இடத்துல சனி. சோ பொதுவாவே சனி இரண்டாம் இடத்துல இருக்கும்போது ஃபேமிலிக்குள்ள ஏதாச்சும் ஒரு வாக்குவாதம், அப்படி இல்லைன்னா பேசிக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள், ஃபேமிலி விட்டு பிரிஞ்சு இருக்கக்கூடிய ஒரு சில சூழ்நிலைகள் இதெல்லாம் இருக்கிறதுலாம் வாய்ப்பு இருக்கு. மோஸ்ட்லி ஃபேமிலிக்குள்ளேயே அட்டாச்சா இருந்தீங்கனாக்கா ஃபேமிலிக்குள்ள அடிக்கடி வாக்குவாதம் வரும், ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஒத்து போகாத ஒரு சூழ்நிலை எல்லாம் இருக்கலாம். ஆனா இப்ப வக்ரத்துல இருக்கிறதுனால ஓரளவுக்கு சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு அந்த சகிப்புத்தன்மையோட நடந்துக்கிற ஒரு பக்குவம் அப்படிங்கிறது இந்த மாதத்துல இருக்கும். அது நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜா இருக்கு. அடுத்தது இந்த மாதத்துல ஏழாம் இடத்துல மாதத்தோட ஃபர்ஸ்ட் வீக்ல ஆறாம் அதிபதி இருக்கிறதுனால வாழ்க்கை தினோட அந்த கருத்து வேறுபாடுகளையும் வாக்குவாதத்தையும் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். மேலும் மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல வாழ்க்கையினுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் அவேர்னஸா இருக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். ஏன்னா அஷ்டமஸ்தானத்துல அஷ்டமாதிபதி பிளஸ் வந்து புதன் பகவானும் நம்முடைய ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுவாரு. ஆகவே இந்த காம்பினேஷன் எல்லாம் வச்சு பார்க்கும்போது வாழ்க்கையினுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். குறிப்பா இந்த மாதத்தை பொறுத்தளவுல வாழ்க்கை துணை சார்ந்த வகையில இருந்த பெரிய அளவிலான கவலைகள்லாம் இப்ப குறையும். வாழ்க்கையினுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த இருந்த கவலை, மேலும் அவர்களோட ஏதாச்சும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு ஏதாச்சும் சற்று மனவருத்தமான சூழ்நிலை எல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் இப்ப குறையும். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு சூழ்நிலை கிரியேட் ஆகும். சோ அதெல்லாம் நமக்கு பாசிட்டிவா இருக்கு. இருந்தாலுமே இந்த ஏழரை சனி முடிகிற வரைக்கும் வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்ல சற்று நிதானமா பொறுமையா சகிப்புத்தன்மையோட செயல்படுறது நல்லது. கோபத்தை குறைச்சிக்கிறது நல்ல பலன்களை உங்களுக்கு அதிகமா ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் இந்த பேச்சுகள்ல சற்று நிதானமா இருக்கணும், பேச்சுவார்த்தைகள்ல சற்று நிதானமா இருக்கணும். ஏன்னா வாக்குஸ்தானத்துல சனி பகவான் இருக்கிறதுனால இந்த பேச்சுவார்த்தைகள்ல சற்று கடினத்தன்மை அப்படிங்கிறது வெளிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கோபமான வார்த்தைகளை அதிகமா உபயோகப்படுத்துறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. சோ இதுல நீங்க மெயினா கவனம் செலுத்துறது நல்ல பலனை ஏற்படுத்தும். மேலும் யாருக்கும் வாக்கு கொடுக்க கூடாது, சோ அதுலயும் நீங்க கவனமா இருக்கணும். வாக்கு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வருதுன்னா அதுல அப்படியே நைசா நழுவி வந்துடுறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். மேலும் இந்த மாதத்துல கடந்த காலகட்டத்தில் கொடுத்த வாக்குகளை இப்ப நீங்க காப்பாத்துவீங்க. ஏன்னா வந்துட்டு சனி வக்ரமா இருக்கிறதுனால பழைய பிரச்சனைகளுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். மேலும் ஃபேமிலியில இருக்கிற அந்த கமிட்மெண்ட்லாம் ஓரளவுக்கு ஃபில்ஃபில் பண்ணுவீங்க. ஸோ அதெல்லாம் நமக்கு ஒரு ஃபேவரான பலன்களா இருக்கு. அடுத்த குடும்ப சூழ்நிலையை பொறுத்தளவுல சனி இரண்டாம் இடத்துல வக்ரம். ஆரம்பத்திலேயே பார்த்த மாதிரி ஃபேமிலியில இருக்கிற நிறைய கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்றதுக்கு ஒரு ஏற்ற ஒரு காலகட்டமா இருக்கும். ஆனா இந்த மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் அந்த அளவுக்கு ஃபேவரா இல்ல. இந்த பொருளாதார தட்டுப்பாடு, பொருளாதார ரீதியா ஒரு சில நெருக்கடியான சூழ்நிலைகள் இதெல்லாம் ஏற்பட்டு நீங்கும் அப்படிங்கறதுனால ஃபேமிலியில சற்று கவனம் குறைவா தான் இருக்கும். ஃபேமிலி மேல அதிகமா கவனம் செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம், ஃபேமிலியை பராமரிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம். ஆனா அது 18ஆம் தேதிக்கு மேல எல்லாமே நிவர்த்தி ஆயிடும். மேலும் இந்த மாதத்துல குடும்ப உறுப்பினர்களோட இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் குறைந்து ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையை அனுபவிக்கிறதுக்கு ஒரு ஏற்ற மாதமா இருக்கும். அது நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜா இருக்கு. அடுத்ததாக குழந்தை பாக்கியம் சார்ந்த வகையில நல்ல செய்திகள்லாம் கிடைக்குமா அப்படின்னு பார்க்கும்போது, இந்த மாதத்துல குரு பகவானுடைய சஞ்சாரம் ஐந்தாம் இடத்துல, 12ஆம் அதிபதி 3ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறது. இந்த குழந்தை பாக்கிய ரீதியா ஒரு சில மன வருத்தங்களையும் கவலைகளையும் இயல்பா ஏற்படுத்தும். அந்த மன வருத்தத்தையும் கவலையும் ஏற்படுத்தி இந்த குழந்தை பாக்கியத்துல நல்ல செய்திகளை ஏற்படுத்துறதுக்கான சூழ்நிலைகளை தக்க வச்சு கொடுக்கும். பொதுவா 5ஆம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்யற காலகட்டங்கள்ல குழந்தை பாக்கியத்துல நல்ல செய்திகள் அதிக அளவுல கிடைக்குது. ஏன்னா குரு பகவான் ஒரு சுபகிரகம், அவர் போயிட்டு 5ஆம் இடத்துல இருக்கிறது நல்ல ஒரு அற்புதமான பலன்களை நிச்சயமா ஏற்படுத்தும், குறிப்பா அந்த குழந்தை பாக்கியம் சார்ந்த வகையில. ஆனா நமக்கு வந்து குரு பகவான் சற்று பாவகிரகம் மாதிரி வந்துருவாரு. ஏன்னா 12ஆம் அதிபதி பிளஸ் வந்து 3ஆம் அதிபதி. ஆகவே வருத்தத்தோட ஒரு விஷயத்துல நல்ல செய்திகளை ஏற்படுத்தி கொடுப்பாரு. ஆரம்பம் ஏதோ சற்றே கொஞ்சம் மன வருத்தமா போற மாதிரி இருக்கும், ஆனா எண்ட் ஆஃப் த ரிசல்ட்ல நமக்கு ஃபேவரான பலன்கள்
பலன்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். எனவே இந்த மாதத்தை பொறுத்தளவுல ஐந்தாம் அதிபதி சுக்கிரன் நீச்சமா சஞ்சாரம் செய்யறாரு, அது கொஞ்சம் மைனஸா இருக்கு. ஆகவே இந்த மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் அந்த அளவுக்கு ஃபேவர் கிடையாது. குழந்தை பாகியம் சார்ந்த வகையில சற்றே தடை தாமதங்கள் ஏற்பட்டு நீங்கலாம். ஆனா 18ஆம் தேதிக்கு மேல நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம். ஏன்னா 18ஆம் தேதிக்கு மேல ஐந்தாம் அதிபதி நம்முடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல ஆட்சி ஆயிடுவார். எனவே 18ஆம் தேதிக்கு மேல குழந்தை பாகியத்துல நல்ல செய்திகள், மகிழ்ச்சியான செய்திகள்லாம் வெளிப்பட ஆரம்பிக்கும். அடுத்ததாக பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களை பார்த்தோம்னாக்கா, பொதுவா ஐந்தாம் இடத்துல விரையாதிபதி இருக்கிறது. பிள்ளைகள் சார்ந்த வகையில ஒரு சில சுப விரை செலவுகளை தொடர்ந்து ஏற்படுத்திட்டே இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கு. எனவே இந்த மாதத்தை பொறுத்தளவுல மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சற்று கவனமா செயல்படுறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். குறிப்பா பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், மேலும் பிள்ளைகள் சார்ந்த அனைத்து விஷயத்திலையும் சற்று நிதானமா பொறுமையா செயல்படுறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். மாதத்தோட செகண்ட் ஹாஃப் அதாவது 18ஆம் தேதிக்கு மேல பிள்ளைகள் சார்ந்த வகையில இருந்த கவலைகள், மன வருத்தங்கள் இது எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும். பிள்ளைகளால ஒரு மகிழ்ச்சி, ஆனந்தம் அப்படிங்கிறது 18ஆம் தேதிக்கு மேல ஏற்பட ஆரம்பிக்கும். சோ அது வரைக்கும் சற்று பொறுமையா செயல்படுறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். பொதுவா ஐந்தாம் இடத்துல குரு பகவான் இருக்கும்போது இந்த பிள்ளைகளுடைய சுப விசேஷங்கள் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள்லாம் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. மேலும் நிறைய பேருக்கு இந்த பிள்ளைகளுடைய சுப விசேஷங்கள்ல ஒரு சில தடை தாமதம் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு மன வருத்தங்கள்லாம் இருக்கலாம். அதெல்லாம் 18ஆம் தேதிக்கு மேல நிவர்த்தி ஆயிடும். ஆகவே இந்த பிள்ளைகளுடைய சுப விஷயம் சம்பந்தமான முயற்சிகள் ஏதாச்சும் எடுக்கணும்னா தாராளமா எடுக்கலாம். ஆனா அதுக்கான ரிசல்ட் அப்படிங்கிறது 18ஆம் தேதிக்கு மேல நமக்கு கிடைக்கும். சோ அது நமக்கு பெரிய ஒரு பாசிட்டிவா இருகு. அடுத்து இந்த பூர்வீக சொத்துக்களை விற்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை இப்ப வித்துடலாம். சோ அதுக்கு ஒரு ஃபேவரான ஒரு காலகட்டமா இருக்கு. மேலும் இந்த பூர்வீக சொத்துக்களை விற்று சுப விசேஷங்கள் பண்றதுக்கு ஒரு ஏற்ற நேரமா இருக்கும். ஏன்னா விரையாதிபதி ஐந்தாம் இடத்துல இந்த பூர்வீக சொத்துலாம் ஏதோ ஒரு வகையில விரயமாகிறது வாய்ப்பு இருக்கு. ஆகவே இந்த பூர்வீக சொத்தை வித்து நிறைய பேர் சுப விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருப்பாங்க. நேரத்துல கொஞ்சம் கைகூடி வரும். குறிப்பா 18ஆம் தேதிக்கு மேல முக்கியமான மாற்றங்களை நீ எதிர்பார்க்கலாம். ஏன்னா சுக்கிரன் நமக்கு வந்து கொஞ்சம் பலமாகணும். சுக்கிரன் நீச்சமா இருந்தாக்க கொஞ்சம் மைனஸான பலன்களை ஏற்படுத்துவார். அதுவும் பாகியஸ்தானத்துல சுக்கிரன், அது நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான். ஆனா அந்த இடத்துல கேதுவும் இருக்காரு, பிளஸ் வந்து சுக்கிரன் பலம் இழந்து இருக்காரு, ஜீரோல இருக்காரு சுக்கிரன். குரு பார்வையில இருக்கிறதுனால அது ஓரளவுக்கு மேனேஜபிளா இருக்கும். அதனால முழு தீவிரமான பலன்களை நீங்க 18ஆம் தேதிக்கு மேல எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக மாணவ மாணவிகளுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த மாதத்துல ஆல்மோஸ்ட் இந்த சூரியனும் புதனும் கன்ஜெக்ஷன்லயே டிராவல் பண்றாங்க. மேல இந்த மாதத்தோட பிகினிங்ல பார்த்தோம்னாக்கா அஷ்டமஸ்தானத்துல சூரியன் புதனுடைய கன்ஜெக்ஷன் அப்படிங்கிறது இருக்கும். பொதுவா எட்டாம் இடத்துல சூரியன் புதன் இருக்கிறது குற்றமான பலன்களாக இருந்தாலுமே நமக்கு ஆறாம் அதிபதி புதன், மேலும் வந்து எட்டாம் அதிபதி எட்டாம் இடத்துல ஆட்சியோட இருக்காரு. அது சற்று குற்றமா இருந்தாலும் கல்வி சார்ந்த வகையில பெருசா தடை தாமதங்களை ஏற்படுத்தாது. எனவே இந்த மாதத்தை பொறுத்த அளவுல கல்வி சார்ந்த விஷயங்கள்ல நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது மாணவ மாணவிகளுக்கு கிடைக்கும். மேலும் நிறைய பேர் இந்த வெளியிடங்களுக்கு போய் படிக்கணும்னு ஆசைப்பட்டு இருப்பாங்க. அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த மாதத்துல கிரியேட் ஆகும். சொந்த ஊரை விட்டு வெளியிடங்களில் போய் படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள், பெரிய பெரிய காலேஜில் படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள், அதெல்லாம் இந்த மாதத்துல கிரியேட் ஆகும். அஷ்டமஸ்தானத்துல சூரியன் புதன் கன்ஜெக்ஷன் இருக்கிறதுனால இந்த முக்கியமான முடிவுகள் சார்ந்த விஷயங்கள சற்று கவனமா இருக்கிறது நல்லது. ஒரு வாட்டிக்கு மூணு வாட்டி யோசிச்சு உங்களுடைய முடிவுகள் எடுக்கிறது நல்லது. மற்றபடி படிப்பு சார்ந்த வகையில பெருசா தடை தாமதம் இல்லை. படிக்கிற விஷயங்கள்லாம் நமக்கு தடை தாமதம் இல்லாம கிடைக்கும். அதுலயும் முக்கியமா பார்த்தோன்னா 23ஆம் தேதிக்கு மேல ரொம்ப ஃபேவரா இருக்கு. ஏன்னா 23ஆம் தேதிக்கு மேல புதன் ஆட்சி ஆயிடுவார். 9ஆம் அதிபதி 9ஆம் இடத்திலே ஆட்சி ஆயிடுவார். ஆகவே 23ஆம் தேதிக்கு மேல படிப்பு சார்ந்த வகையில முக்கியமான மாற்றங்கள் அப்படிங்கிறது எல்லாம் ஏற்பட ஆரம்பிக்கும். மேலும் 4ஆம் அதிபதி செவ்வாய் இந்த மாதத்துல 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால கல்வி சார்ந்த வகையில நிறைய விரைய செலவுகள் இருக்கலாம். கல்வி சார்ந்த வகையில ஏதாச்சும் சுப விரைய செலவுகள் அப்படிங்கிறது நிச்சயமா இந்த மாதத்துல இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 4ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கும்போது கல்விக்காக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். அப்படி இல்லைனாக்கா கல்விக்காக அதிகமா பண செலவழிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படலாம். எனவே அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ஷெட்யூல் எல்லாம் கரெக்டா பிளான் பண்ணிக்கோங்க. ஃபைனலா உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த அளவுல இந்த மாதத்துல நம்ம முக்கியமா கவனம் செலுத்த வேண்டிய ஒரு பார்ட் எதுனா அது உடல் ஆரோக்கியம் தான். ஏன்னா வந்துட்டு அஷ்டமத்துல சூரிய பகவான் ஆட்சியோட இருக்காரு, அது நமக்கு ஒரு குற்றம். மேலும் சுக்கிரன் நீச்சமா இருக்காரு, அதே போல சனியும் வக்ரம் செவ்வாய் 6ஆம் இடத்துல, புதன் 8, 9, 9ஆம் இடத்துல ஆல்ரெடி கேது, இந்த காம்பினேஷன் எல்லாம் வச்சு பார்க்கும் போது நிறைய பேருக்கு இந்த உடல் ஆரோக்கிய ரீதியா ஒரு ஸ்டேபிளான ஒரு சூழ்நிலையே இருக்காது. தொடர்ந்து உடல் ஆரோக்கிய ரீதியா ஏதாச்சும் மாற்றங்கள் ஏற்பட்டுகிட்டே இருக்கும். உடல் ஆரோக்கியத்துல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது அவசியமானதாக இருக்கு. இந்த மாதத்தை பொறுத்தளவுல அஷ்டமாதிபதி அஷ்டமத்திலே இருக்கிறது குற்றம், 9ஆம் இடத்துல கேது இருக்கிறதும் குற்றம் தான், 6ஆம் இடத்துல 4ஆம் அதிபதி போய் மறைஞ்சு இருக்கிறது குற்றம். ஆகவே உடல் ஆரோக்கிய ரீதியா கொஞ்சம் அதீதமான கவனம் செலுத்துறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். மேலும் சனி வக்ரமாயிருக்க காலகட்டம் அப்படிங்கிறதுனால உடல் ஆரோக்கியத்துல பாதிப்புகள் ஏதாச்சும் ஏற்பட்டிருக்குன்னா அதுக்கான ரெமடிஸ் டக்கு டக்குன்னு கிடைச்சிரும். மருத்துவ பரிசோதனை, மருத்துவ தேவை அப்படிங்கறதெல்லாம் தள்ளி போகாது, உடனே அந்த நோய்க்கான நிவர்த்தி அப்படிங்கிறது கிடைச்சிரும். சோ அது நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். மற்றபடி வருமுன் காக்குறது தான் சிறந்தது. ஆகவே எந்த பிரச்சனையும் ஏற்படுறதுக்கு முன்னாடியே உங்களை நீங்க பாதுகாத்துக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். எந்த பிரச்சனையும் வரதுக்கு முன்னாடியே பாதுகாத்துறது நம்ம என்ன பண்ணணும்னா, கரெக்டா சாப்பிடணும், டயத்துக்கு சாப்பிடணும், எதையும் ரொம்ப போட்டு யோசிச்சுட்டு இருக்க கூடாது, டயத்துக்கு கரெக்டா தூங்கணும். சோ இந்த விஷயத்தை நம்ம கரெக்டா சரியா பண்ணாலே நல்ல ஒரு ரிசல்ட்டை நம்ம அனுபவிக்கலாம். மேலும் எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப அலட்டிக்கிட்டு எல்லாம் பண்ணக்கூடாது, கொஞ்சம் ஃப்ரீயா காம் டவுனா பண்றது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். குறிப்பா பார்த்தோம்னா
ஆகா. இரண்டாம் இடத்துல சனி வக்ரமா இருக்கிறதுனால இந்த கண்ணு காது மூக்கு வாயு தொண்டை இந்த பகுதிகளில் சற்று கவனமா இருக்கிறது நல்லது. இதுல ஏதாச்சும் ஒரு சில பாதிப்புகள் ஏற்பட்டு நீங்கிறது வாய்ப்புகள் இருக்கு. மேலும் மூன்றாம் இடத்துல ராகு புகவனுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறதுனால இந்த தோள்பட்டை பகுதிகளில் ஏதாச்சும் வழிகள் ஏற்பட்டு நீங்கலாம். மேலும் கழுத்து பகுதிகளில் ஏதாச்சும் வழிகள் ஏற்பட்டு நீங்கிறது வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதுல நம்ம கவனம் செலுத்துறது நல்லது. அடுத்தது ஐந்தாம் இடத்துல குரு புகவனுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறதுனால இந்த இருதயம் சம்பந்தமான விஷயங்கள கவனமா இருக்கணும். மேலும் இந்த மார்பக பகுதிகளில் ஏதாச்சும் வழிகள் ஏற்பட்டு நீங்கலாம். ஸோ இதுலாம் நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். அடுத்ததாக ஆறாம் இடத்துல செவ்வாய். ஸோ இதை நம்ம கொஞ்சம் மைனூட்டா பார்க்கணும். ஏன்னா செவ்வாய் இந்த மாதம் ஃபுல்லாகவுமே ஆறாம் இடத்துல இருப்பாரு. ஆகவே வந்துட்டு இந்த மாதத்துல இந்த இடுப்பு பகுதிகளில் கொஞ்சம் கவனம் வச்சுக்கிறது நல்லது. மேலும் இந்த முதுகெலும்பு பகுதிகளில் சற்று கவனமா இருக்கிறது நல்லது. இதுல ஏதாச்சும் வழிகளோ அப்படின்னா ஏதாச்சும் காயங்களோ ஏற்பட்டு நீங்க வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா செவ்வாய் பொதுவாக வந்துட்டு ஒரு கோப கிரகம். மேலும் இந்த ரத்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் காரகனா வருவாரு. ஆகவே இவர் ஆறாம் இடத்துல மறைஞ்சிருக்கிறதுனால சற்று கவனமா செயல்படுறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். அடுத்து அந்த மாதத்தோட ஃபர்ஸ்ட் வீக்ல புதன் ஏழாம் இடத்துல இருப்பாரு. அந்த காலகட்டத்தில் இந்த சிறுநீரகம் சம்பந்தமான விஷயங்கள் மேலும் இந்த ஜீரண உறுப்பு வயிறு சம்பந்தமான விஷயங்கள்ல பொதுவாக கவனம் வச்சுக்கிறது நல்லது. அதாவது மாதத்தோட ஃபர்ஸ்ட் வீக்ல மட்டும். அடுத்து பெண்களா இருக்கிற பட்சத்தில் அந்த கருப்பை சம்பந்தமான விஷயங்களை சற்று கவனமா செயல்படணும். ஃபைனலா இந்த மாதத்துல சுமார் ஒரு 20 நாட்கள் நம்ம எதுல ரொம்ப கவனம் செலுத்தணும்னாக்கா எட்டாம் இடத்துல சூரியன் ஆட்சி பிளஸ் புதன் பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறதுனால இந்த கழிவு நீக்க உறுப்புகள் சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் அவேர்னஸா இருக்கிறது நல்லது. மேலும் வெளியிடங்களுக்கு அதிகமா அலையிறத கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். ஏன்னா நான்காம் அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் அளவு கடந்த அலைச்சல் இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. இதோ ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு. அதை கொஞ்சம் நியூட்ரலைஸ் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். அடுத்த மன ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களுக்கு நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க, இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் நிறைய பண்ணுங்க. ரொம்ப யோசிக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் புதுசா ஏதாச்சும் ஒரு விஷயத்தை கத்துக்கோங்க. இதெல்லாமே உங்களுடைய மன ஆரோக்கியத்தை பராமரிக்கிறது ஒரு ஏற்ற வழியா இருக்கும். ஓவரால அந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்தளவுல மற்ற எல்லா விஷயமும் ஓரளவுக்கு நமக்கு ஃபேவரா வந்துடுது. ஏன்னாதான் குழப்பத்தோட ஸ்டார்டிங் இருந்தாலுமே எண்ட் ஆஃப் த ரிசல்ட் நமக்கு ஃபேவரா தான் இருக்கு. அதனால எதை நினைச்சு நீங்க பெருசா அலட்டிக்க வேண்டாம். ஆனால் இந்த அக்டோபர் மாதம் மகர ராசி மற்றும் மகர ராசியுடைய நட்சத்திரங்களான உத்திராடம் திருவோணம் அவிட்டம் இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த மாதத்துல நவ கிரகங்கள்ல எந்தெந்த இடங்கள்ல சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கு, நமக்கு ஃபேவரா இருக்கா அப்படிங்கறத டீடைலா பார்க்கலாம். முதலாவது நம்முடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல சனி வக்ரம், மூன்றாம் இடத்துல ராகு பகவான், ஐந்தாம் இடத்துல குரு பகவான், ஆறாம் இடத்துல செவ்வாய் பகவான், மேலும் ஒன்பதாம் இடத்துல சூரியன் புதன் கேது பகவானுடைய சஞ்சாரம். இதுல புதன் பகவான் ஆட்சியோட இருப்பாரு. மேலும் குரு பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது ஒன்பதாம் இடத்துல பதியும். ஃபைனலா சுக்கிர பகவான் நம்முடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல ஆட்சியோட சஞ்சாரம் செய்வார். மேலும் இந்த அக்டோபர் மாதத்துல மாத கிரகங்கள் ஏதாச்சும் டிரான்சிட் பண்ணதா அப்படின்னு பார்க்கும்போது கரெக்டா பத்தாம் தேதி புதன் பகவான் நம்முடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி சுக்கரனோட கன்ஜெக்ஷன் ஆயிடுவார். அதனால தொடர்ந்து 13ஆம் தேதி சுக்கிர பகவான் நம்மளுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுவார். மேலும் மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல கரெக்டா 17ஆம் தேதி சூரிய பகவான் நம்முடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி நீச்சம் ஆயிடுவார். சோ இதை நம்ம கொஞ்சம் மைனூட்டா பார்க்கணும். அடுத்ததாம் 20ஆம் தேதி செவ்வாய் நம்முடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இருந்து 7ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி நீச்சம் ஆகிறாரு. ஆகவே இரண்டு முக்கியமான கிரகங்கள் இந்த மாதத்துல நீச்சத்துல சஞ்சாரம் செய்வாங்க. மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல சூரியனும் செவ்வாயும் நீச்சம். ஃபைனலா மாதத்தோட எண்டிங்ல 29ஆம் தேதி புதன் மீண்டும் ஒரு இடப்பெயர்ச்சி பண்ணுவாரு. அதாவது பத்தாம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆவாரு. அது மாதத்தோட எண்டிங்ல. மேலும் இந்த மாதத்துல ரொம்ப மைனூட்டா பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா கரெக்டா 8ஆம் தேதியே குரு பகவான் வக்ரம் ஆயிடுவார். வருட கிரகத்திலே மிகவும் முக்கியமான கிரகம் குரு பகவான். அவர் கரெக்டா 8ஆம் தேதி வக்ரம் ஆகிறாரு. சோ இந்த காம்பினேஷன்லாம் வச்சு இந்த அக்டோபர் மாதம் எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்போ டீடைலா பார்க்கலாம். முதலாவது தொழில் மற்றும் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த அளவுல மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் நமக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரா இருக்கு. பெரிய அளவுல தடை தாமதம் அப்படிங்கறதெல்லாம் இல்ல. தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல பத்தாம் இடத்துல பத்தாம் அதிபதி ஆட்சியோட இருக்கிறதுனால இந்த சம்பள உயர்வு பதவி உயர்வு இதெல்லாமே மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நீங்க எதிர்பார்க்கலாம். இன்னும் நம்ம குறிப்பிட்டு சொல்லணும்னா முதல் 13 நாட்கள்ல இந்த தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில நல்ல ஒரு மாற்றத்தை நீங்க எதிர்பார்க்கலாம். மேலும் இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு பார்த்தோம்னாக்கா அந்த தொழில் மாற்றம் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு, உத்தியோக மாற்றம் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு. உத்தியோக மாற்றம் அப்படிங்கிறது நமக்கு ஃபேவரா இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அது நமக்கு ஒரு ஃபேவரான பலனை பெற்றுக் கொடுக்கும். அட் சேம் டைம் பார்த்தோம்னா நீங்க தொழில் ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா சற்று நிதானமா செயல்படுறது நல்லது. ஏன்னா இந்த சுக்கரன் பத்தாம் இடத்துல இருக்கிற வரைக்கும் சிந்தனை கொஞ்சம் அதிவேகமா செயல்படும். தொழில் உத்தியோகம் சார்ந்து கொஞ்சம் அதிவேகமா செயல்படணும். ஏதாச்சும் நம்ம புதுசா பண்ணணும், இதுல ஏதாச்சும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி பெரிய அளவுல ப்ராஃபிட் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சிந்தனை அதிகமா வெளிப்படுறது வாய்ப்பு இருக்கு. ஸோ இதை நீங்க கொஞ்சம் நியூட்ரலைஸ் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். ஆல்ரெடி இருக்கிற விஷயத்த இன்னும் கொஞ்சம் பெட்டரா உங்களுடைய சர்வீஸை ப்ரொவைட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. மேலும் புதுசா ஏதாச்சும் நீங்க முயற்சி பண்றீங்கன்னா குறிப்பா தொழில் சார்ந்த விஷயங்கள்ல முயற்சி பண்றீங்கன்னா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்மாலா இருக்கணும். சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து பெரிய அளவுக்கு போறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதாவது உலக புலவர் அப்படின்னு போற்றக்கூடிய வள்ளுவ பெருமான் ஒரு அழகான திருக்குறள் சொல்லியிருக்காரு. குன்றேறி யானை போர் கன்றால் தன் கை தொன்றுண்டாக செய்வான் வினை. அதாவது தாங்கிட்ட இருக்கிற ஒரு விஷயத்தை வச்சு எந்த ஒரு செயலையும் செய்யக்கூடியவர்கள் ஒரு பெரிய
மலை மேல ரொம்ப பாதுகாப்பா ஏறி நின்னு யானைகளுடைய சண்டைகளை வேடிக்கை பாக்குறது போன்றோம். ஆகவே இந்த தொழில் தொடங்கக்கூடியவர்கள்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம், ஆனா உங்ககிட்ட இருக்கிற விஷயத்தில இருந்து ஸ்டார்ட் பண்றது நல்லது. கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்றதெல்லாம் இருக்கக்கூடாது. மேலும் உங்களுடைய சேஃப்டி ஜோனை விட்டு வெளியில போகாம ஒரு லிமிட்டோடையே இந்த இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான விஷயங்களை செயல்படுறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். அடுத்ததாக பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த அளவுல மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் எவ்வளவோ பரவாயில்ல. மேலும் ஆறாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது, அது மட்டும் கொஞ்சம் குற்றமா இருக்கு. மற்றபடி பெரிய அளவுல மைனஸ் எதுவும் இல்லை. எனவே இந்த மாதத்தை பொறுத்த அளவுலையும் பொருளாதார ரீதியா பெருசா சேமிப்பு இல்லைனாலும் அந்த பொருளாதார சூழ்நிலையை ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிடலாம். உங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த பண தேவையை ஓரளவுக்கு நீங்க மேனேஜ் பண்ணிடலாம். மேலும் ஆறாம் இடத்துல செவ்வாய் இருக்கிற காலகட்டம் வரைக்கும் பொருளாதாரத்தை ஹேண்டில் பண்ற விதத்துல கொஞ்சம் கவனம் செலுத்தணும். மேலும் கடன் வாங்குறத அவாய்ட் பண்றது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். மேக்ஸிமம் அந்த கடன் வாங்குறதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. மேலும் கடன் கொடுக்கறதையும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே போல ஆல்ரெடி கடன் சுமை அதிகமா இருக்குனாக்கா அதை இப்போ கட்டி முடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். சோ அதெல்லாம் நமக்கு ஃபேவரா இருக்கு. சோ பொருளாதார சூழ்நிலையை பொறுத்த அளவுல ஓரளவுக்கு பாசிட்டிவா இருக்கு. அதை நம்ம மேனேஜ் பண்ற விதத்துல நமக்கு இன்னும் பாசிட்டிவா நம்ம மாத்திக்க முடியும். ஆகவே தேவையில்லாத விரை செலவுலாம் கொஞ்சம் கண்ட்ரோல்டா வச்சுக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். பொருளாதாரத்தை சேமிக்கணும்னு அவசியம் இல்ல, அதை கரெக்டா மேனேஜ் பண்ணி இந்த கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையை மட்டும் அவாய்ட் பண்ற அளவுக்கு உங்களுடைய சூழ்நிலையை கொஞ்சம் தக்க வச்சுக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். அடுத்ததா குடும்ப சூழ்நிலை இந்த மாதத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, பொதுவா இரண்டாம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யற காலகட்டத்துல ஃபேமிலி ரிலேட்டடா நிறைய கமிட்மெண்ட், ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குள்ள அதிகமா வாக்குவாதம், அப்படின்னா அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் ஆளுக்கு ஒரு திசையில பிரிஞ்சிருக்கிறது. குடும்பமே ஏதோ செதறி கிடக்கிற மாதிரி ஆளாளுக்கு ஒரு ஒரு திசையில பிரிஞ்சிருக்கிற ஒரு சூழ்நிலை. இதெல்லாமே இந்த பாத சனி காலகட்டத்துல இயல்பா ஏற்படும். ஆனா இப்ப சனி பகவான் வக்ரம் ஆகுறதுனால இந்த மாதத்தை பொறுத்த அளவுல இந்த ஃபேமிலி ரிலேட்டடான அதிகப்படியான கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் இப்ப ஓவராலா ஃபில்ஃபில் ஆகும். முடிஞ்ச அளவுக்கு அந்த விஷயங்கள்லாம் நீங்க கம்ப்ளீட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவீங்க. மேலும் இந்த குடும்பத்துல இருக்கிற முக்கியமான தேவைகள் இது எல்லாத்தையுமே சிறப்பான முறையில நிறைவேற்றி வைப்பீங்க. ஆகவே ஃபேமிலி ரிலேட்டடா மலை போல இருந்த கவலையெல்லாம் இந்த மாதத்துல கொஞ்சம் குறையும். ஸோ அது நமக்கு ஒரு பாசிட்டிவான சைடா இருக்கு. மேலும் இந்த மாதத்தை பொறுத்த அளவுல இந்த குடுத்தல் வாங்கல் விஷயங்களை கொஞ்சம் கவனமா இருக்கணும். பேச்சுவார்த்தைகளை சற்று நிதானமா செயல்படுறது நல்லது. ஏன்னா சனி பகவான் வக்ரம் ஆகிற காலகட்டங்கள்ல சற்று அந்த பேச்சுவார்த்தைகளை நிதானமற்று அவசரப்பட்டு எதையாச்சும் பேசுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. ஆகவே அமைதியா மௌனம் காக்குறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். சனி பகவானுடைய இடப்பெயர்ச்சி வரைக்கும் இந்த ஏழரை சனி பாத சனி முடிகிற வரைக்குமே நம்ம அந்த பேச்சுவார்த்தைகள்ல சற்று நிதானம் காக்குறது பொறுமை காக்குறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். ஏன்னா மோஸ்ட்லி பார்த்தோம்னாக்கா இரண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிற காலகட்டங்கள்ல அவசரப்பட்டு வார்த்தையை விட்டு எதுலையாச்சும் மாட்டிப்பாங்க. சம்பந்தமே இல்லாத விஷயத்துல வாயை விட்டு மாட்டிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. அதனால உங்களை சுத்தி நடக்கிற நிகழ்வுகளை ஜஸ்ட் பார்த்துட்டு அதை விமர்சனம் பண்ணாமலும் அதுக்கு ஏதாச்சும் நீங்க ஒப்பீனியன் சொல்லாமலும் நீங்க மாட்டு போயிட்டே இருக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். மற்றவர்களுக்கு உதவி செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யாருக்காச்சும் அட்வைஸ் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கே ரிப்பீட் ஆகுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால இதை நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்தி செயல்படுத்துறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். அடுத்ததா திருமண முயற்சி இந்த மாதத்துல நமக்கு ஃபேவரா இருக்குமா அப்படின்னு பார்க்கும்போது, இந்த மாதத்தை பொறுத்த அளவுல மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் நமக்கு எவ்வளவோ ஃபேவரா இருக்கு. சுக்கரன் ஆட்சி பிளஸ் செவ்வாய் ஆறாம் இடத்துல இருந்தாலுமே அது பெரிய அளவுல நமக்கு மைனஸ் பண்ணல. அதனால திருமண முயற்சிகளை இந்த மாதத்துல தாராளமா செயல்படுத்தலாம். குறிப்பா பார்த்தோம்னாக்கா முதல் 17 நாட்களுக்குள்ள நல்ல செய்திகளை நீங்க எதிர்பார்க்கலாம். ஆகவே இந்த மாதத்துல திருமண முயற்சிகள்ல நல்ல செய்திகள்லாம் கைகூடி வரும். அதுலயும் வந்து குரு பகவான் ஐந்தாம் இடத்துல வக்ரம் ஆகுறாரு. ஆகவே இந்த தேவையில்லாத விரய செலவுகள் அதிகப்படியான விரய செலவுகள் இதெல்லாம் ஓரளவுக்கு நியூட்ரல் ஆகும். எனவே இந்த திருமண முயற்சிகள்ல கவனம் செலுத்துறதுக்கு ஒரு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கறதுலாம் அந்த மாதத்துல கிடைக்கும். ஆகவே 17 வரைக்கும் நமக்கு ஃபேவரா இருக்கு. 17 தேதிக்கு மேல உடைய முக்கியமான முடிவுகளையும் முக்கியமான மாற்றங்களையும் சற்று தள்ளி வைக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். அதுலயும் கரெக்டா 20 தேதிக்கு மேல இந்த திருமண முயற்சி சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் தள்ளி வைக்கிறது நல்லது. ஏன்னா செவ்வாய் வந்து நீச்சம் ஆயிடுவாரு. ஸோ அது நமக்கு ஒரு மைனஸா இருக்கு. அதனால அதுல கொஞ்சம் நீங்க கவனம் செலுத்திக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். குறிப்பா 20 நீங்க முக்கியமான மாற்றங்களை செஞ்சுக்கோங்க. 17 நல்ல பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். அப்படியே முஞ்சி போனாக்க 20 முக்கியமான முடிவுகள்லாம் பிளானிங் எல்லாம் வச்சுக்கோங்க. 20 மேல முக்கியமான முடிவுகளையும் மாற்றங்களையும் இது செய்ய வேணாம். குறிப்பா அந்த திருமண முயற்சி சார்ந்த வகையில. அடுத்த திருமண வாழ்க்கை சார்ந்த வகையில முதல் 20 நமக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு. ஆனா மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல கரெக்டா 20 ஏழாம் இடத்துல செவ்வாய் நீச்சம் ஆயிடுவாரு. ஆகவே அந்த டைம் பீரியட்ல வாழ்க்கைத்துடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் இதுல எல்லாம் கவனம் செலுத்துறது நல்லது. வாழ்க்கை துணை மேல அதிகமான கோபங்கள் வந்துட்டு போகலாம். ஆகவே இந்த கோபத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லது. அவசரப்பட்டு வார்த்தைகளை விடாம கொஞ்சம் நிதானமா செயல்படுறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். ஆகவே 20 மேல வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்களையும் சரி இந்த திருமண வாழ்க்கை சார்ந்த விஷயங்களையும் சரி சற்று பொறுமையோட சகிப்புத்தன்மையோட செயல்படுறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். அடுத்ததா குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்களை பார்த்தோம்னாக்கா ஐந்தாம் இடத்துல குரு விரையாதிபதி நமக்கு ஐந்தாம் இடத்துல. ஆகவே இந்த மருத்துவ செலவுகளோட குழந்தை பாக்கியத்துல நல்ல செய்திகளை முதல் 20 நீ எதிர்பார்க்கலாம். மேலும் கரெக்டா 8 குரு பகவான் வக்ரம் ஆயிடுவாரு. அது கொஞ்சம் மைனஸா இருக்கு, பட் இருந்தாலும் பரவாயில்ல. ஐந்தாம் இடத்துல விரையாதிபதி வக்ரம் ஆகுறது ஓரளவுக்கு நமக்கு ஃபேவரான பலன்களை செய்யும். ஆகவே 8 மேல அந்த குழந்தை பாக்கியம் சார்ந்த வகையில இருந்து வந்த மருத்துவ செலவுகள் விரைய செலவுகள் எல்லாம் குறையும். ஆகவே 8 மேல இந்த குழந்தை பாக்கியத்துல நேச்சுரலா ஒரு நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. மேலும் இந்த குழந்தை பாக்கியத்துல தடைப்படுது தாமதப்படுதுன்னு யாரும் கவலைப்பட வேண்டாம். பொதுவா விரையாதி
ஏகாதிபதி மூன்றாம் அதிபதி ஐந்தாம் இடத்துல இருக்கும் போது ஒரு சில தடை தாமதத்தோட நல்ல செய்திகளை கொண்டு வந்து கொடுப்பாரு. ஆனா மீண்டும் இந்த குரு பயிற்சியுடைய எண்டிங்ல நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். ஸ்டார்டிங் அப்படி இப்படி வருத்தமா போனாலுமே இந்த குரு பயிற்சி மீண்டும் குரு பயிற்சி ஆகிற காலகட்டங்கள்ல நிச்சயமா ஒரு நல்ல பலன்களை செஞ்சுட்டு தான் குரு பகவான் டிரான்சிட் ஆவாரு. ஏன்னா வந்து 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் குரு ஐந்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்வார். ஆகவே மீண்டும் ஐந்தாம் இடத்துக்கு வரதுக்கு 12 வருஷம் ஆகும். எனவே இந்த இறுதி கட்டத்துல நமக்கு நல்ல பலன்களை வாரி கொடுத்துட்டு போவாரு குரு பகவான். ஆகவே அதை நம்ம கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு பொறுமையோட செயல்படணும், வருத்தப்படக்கூடாது எதுக்கும். சோ அதை நீங்க மைண்ட்ல எப்போதுமே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததா பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களை பொறுத்தளவுல இந்த மாதத்துல 8ஆம் தேதிக்கு மேல பிள்ளைகள் சார்ந்த வகையில இருந்த வந்த மன வருத்தங்கள், கவலைகள், மேலும் விரைய செலவுகள், பிள்ளைகளால ஏற்பட்ட விரைய செலவுகள், இது எல்லாமே டோட்டலா குறையும். மேலும் பிள்ளைகள் உடல் ஆரோக்கிய ரீதியாக ஏதாச்சும் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா 8ஆம் தேதிக்கு மேல பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியத்தை நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கும். அட் சேம் டைம் குரு வக்ரம் ஆகுறது இயற்கையா பார்த்தோம்னா அந்த அளவுக்கு ஃபேவர் கிடையாது 5ஆம் இடத்துல. ஆகவே பழைய பிரச்சனைகளுக்கு நிவர்த்தி அப்படிங்கிறது 8ஆம் தேதிக்கு மேல கிடைச்சிடும். பிள்ளைகள் சார்ந்த வகையில பழைய விஷயங்களுக்கு நிவர்த்தி கிடைச்சிடும். புதுசா எதுவும் பிரச்சனைகள் கிரியேட் ஆகாம நீங்க பாத்துக்கிறது நல்லது. ஏன்னா 8ஆம் தேதிக்கு மேல குரு வக்ரம் அப்படிங்கிறதுனால பிள்ளைகளோட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள்லாம் ஏற்பட்டு நீங்கலாம். பிள்ளைகள் சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அவர்கள் மேல கோவப்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. ஆகவே அதெல்லாம் நீங்க கொஞ்சம் நியூட்ரலைஸ் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். மேலும் பிள்ளைகளுடைய சுப விசேஷம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள்லாம் இந்த முதல் 8 நாட்களுக்குள்ள ஏதாச்சும் நீங்க முடிவுகள் பண்றதுன்னா முதல் 8 நாட்களுக்குள்ள பண்ணிக்கிறது நல்லது. 8ஆம் தேதிக்கு மேல சற்று நிதானத்தோட பொறுமையோட முக்கியமான முடிவுகள் எடுக்கிறது, முக்கியமான மாற்றங்களை பண்றது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். என்னை பொறுத்த வரைக்கும் விரையாதிபதி 5ஆம் இடத்துல வக்ரமாகிறதுனால அதிகமாக இருந்து வந்து விரைய செலவுகள் குறையும். மற்ற விஷயங்கள் எல்லாம் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. மேலும் இந்த மாதத்துல இந்த பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களை நீங்க விற்கணும்னு நினைக்கிறீங்கன்னா 8ஆம் தேதி வரைக்கும் நமக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு. 8ஆம் தேதிக்கு மேல இந்த பூர்வீக சொத்து விற்றல் வாங்கல் விஷயங்கள் சற்று தடை தாமதங்கள் அப்படிங்கிறது ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு. ஆகவே 8ஆம் தேதிக்குள்ள உங்களுடைய முக்கியமான பிளானிங்ஸ் எல்லாம் வச்சுக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். அடுத்ததா மாணவ மாணவிகளுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இந்த மாதத்துடைய ஆரம்பத்துல 9ஆம் இடத்துல புதன் ஆட்சி, சூரியன் அந்த இடத்துல புதனோட கன்ஜெக்ஷன்ல சஞ்சாரம் செய்வார். ஆகவே மாதத்தோட பிகினிங்கே வந்து புதனாதித்ய யோகத்தோட ஸ்டார்ட் ஆகுது. மாதத்தோட செகண்ட் ஆஃப் கரெக்டா 17ஆம் தேதிக்கு மேல சூரியன் நீச்சம் ஆயிடுவாரு. அது நமக்கு அஷ்டமாதிபதி நீச்சம் ஆகுறது ஃபேவர் தான், அது பெரிய அளவுல மைனஸ் இல்ல. ஆகவே மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து இந்த படிப்பு சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் அதிகமான பிரஷர்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். 4வது பக்கமும் உங்களை புஷ்அப் பண்ற மாதிரி ஃபீல் ஆகிறது வாய்ப்பு இருக்கு. ஆகவே மன அமைதியோட எதையும் பெருசா நினைச்சு அலட்டிக்காம படிப்புல கவனம் செலுத்துறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். மற்றபடி படிப்பு சார்ந்த வகையில பெருசா தடையும் இல்ல, தாமதமும் இல்ல, கேதுவோட இணைஞ்சிருக்காரு. ஆகவே படிப்புல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லாம கொஞ்சம் பற்று இல்லாம படிப்பை தொடர வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கலாம். பிடிக்காத ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்னு சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் சொல்லலாம். மேலும் ஒரு கட்டாயத்தின் பேர்ல படிச்சு நல்ல மார்க்குகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவுல இருக்கு. ஆனா படிப்பு சார்ந்த வகையில பிரச்சனைகள் எதுவும் இல்லை. ஆனா கொஞ்சம் அந்த மனம் மட்டும் ஏத்துக்காது, மனம் மட்டும் ஏதோ குழப்பத்திலே இருக்கிற மாதிரி இருக்கும். இதை மட்டும் மாணவ மாணவிகள் கொஞ்சம் நியூட்ரலைஸ் பண்ணி படிக்கிற விஷயத்த என்ஜாய் பண்ணி படிச்சாங்கன்னா இன்னும் பெட்டரான சூழ்நிலையில அனுபவிக்க முடியும். மேலும் மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல குறிப்பா 17ஆம் தேதிக்கு மேல படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் நிதானமா செயல்படுறது நல்லது. அவசரப்பட்டு முடிவுகள் எதையும் எடுக்கக்கூடாது. படிப்புல தடை தாமதம் இல்லாம உங்களுடைய ரெகுலர் ரொட்டீன்ஸ் எல்லாம் வச்சுக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். ஃபைனலா உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த அளவுல இந்த மாதத்துல 2 முக்கியமான கிரகங்கள் நீச்சம், அஷ்டமாதிபதி நீச்சமாகிறாரு. அது ஒரு வகையில நமக்கு ஃபேவர் தான். ஆனா இந்த மாதத்துல குரு வக்ரம், சனி வக்ரம், மேலும் செவ்வாயும் 20ஆம் தேதிக்கு மேல நீச்சம். மேலும் மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சூரியன், புதன், கேது இதெல்லாமே 9ஆம் இடத்துல. எனவே இந்த காம்பினேஷன் எல்லாம் வச்சு பார்க்கும் போது மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் எவ்வளவு பரவாயில்ல, ஓரளவுக்கு நமக்கு நியூட்ரலைஸா போயிட்டு இருக்கு. மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல உடல் ஆரோக்கிய ரீதியா கவனமா இருக்கணும், உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள கவனமா இருக்கணும். இதுல இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா அஷ்டமாதிபதி நீச்சம் ஆகுறதுனால பழைய உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கு நமக்கு நிவர்த்தி கிடைச்சிடும். சோ அது நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜா இருக்கு. ஆனா புதுசா எதுவும் கிரியேட் ஆகாம ஓரளவுக்கு நம்ம மேனேஜ் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். குறிப்பா 10ஆம் இடத்துல சூரியன் 17ஆம் தேதிக்கு மேல நீச்சம் ஆகுறதுனால இந்த கால் மூட்டு பகுதியில சற்று கவனமா இருக்கிறது நல்லது. அடுத்ததாக 6ஆம் இடத்துல செவ்வாய், மேலும் 20ஆம் தேதிக்கு மேல 7ஆம் இடத்துக்கு செவ்வாய் வருவாரு. அவை மாதத்தோட ஆரம்பத்துல இடுப்பு முதுகெலும்பு பகுதிகளில் சற்று கவனமா இருக்கணும். அந்த பகுதிகளில் ஏதாச்சும் வலிகள் ஏற்பட்டு நீங்கலாம். மேலும் மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல 20ஆம் தேதிக்கு மேல சிறுநீரகம் சம்பந்தமான விஷயங்கள், மேலும் ஜீரண உறுப்பு சம்பந்தமான விஷயங்கள், குறிப்பா அந்த வயிறு சார்ந்த விஷயங்கள் இதிலெல்லாம் கவனமா செயல்படுறது நல்லது. அதே போல பெண்கள் இந்த கருப்பை சம்பந்தமான விஷயங்கள சற்று கவனமா செயல்படுறது நல்லது. மேலும் சனி 2ஆம் இடத்துல செவ்வாய் பார்வை 20ஆம் தேதிக்கு மேல நம்முடைய ராசி மேல பதியும். மேலும் மாதத்தோட ஸ்டார்டிங்லயும் நம்முடைய ராசி மேல பதியும் அப்படிங்கறதுனால இந்த தலை, முகம், மேலும் இந்த கண்ணு, காது, மூக்கு, வாயு, தொண்டை இந்த பகுதிகள் எல்லாம் கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்படுறது நல்லது. இதோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா 9ஆம் இடத்துல அஷ்டமாதிபதி, 6ஆம் அதிபதி, மேலும் 9ஆம் அதிபதி 9ஆம் இடத்துலயே, கேது பகவான் 9ஆம் இடத்துல, குருவும் வக்ரம், சோ இந்த காம்பினேஷன் எல்லாம் 9ஆம் இடத்துல போய் அட்டாச்மெண்ட் ஆகுறதுனால இந்த தந்தை சார்ந்த விஷயங்கள், தந்தையுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல விழிப்புணர்வு அப்படிங்கிறது இருக்கணும். தந்தையாரோட ஏதாச்சும் வாக்குவாதம் ஏற்பட்டு நீங்கலாம். அப்படி இல்லைன்னா தந்தையாருடைய உடல் ஆரோக்கியத்தில் ஏதாச்சும் மாற்றங்கள் ஏற்பட்டு நீங்கலாம். சோ இதுல நீங்க
கொஞ்சம் அவேர்னஸா இருக்கிறது நல்லது. மேக்சிமம் தந்தையாரோட ஏதாச்சும் வாக்குவாதம் ஏற்படுதுன்னா நீங்க ரொம்ப சைலண்டா அந்த இடத்துல நழுவுறது நல்லது. இதுல இதை மட்டும் கொஞ்சம் மைண்ட்ல அதிகமா பிக்ஸ் பண்ணிக்கோங்க. மேலும் நான்காம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் ஆறாம் இடத்துல, மேலும் மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல நீச்சம், அதனால அந்த தாயார் சார்ந்த விஷயங்களையும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். தாயாரோட கருத்து வேறுபாடு இல்லாம தாயாருடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை கவனத்தோட இந்த மாதத்துல செயல்பட்டாக்கா நல்ல பலன்களை நிச்சயமா அனுபவிக்க முடியும். ஆகவே இந்த மாதத்தை பொறுத்தளவுல தாய் தந்தையார் சார்ந்த விஷயங்கள கவனமா இருக்கணும். மேலும் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தணும். சோ இது ரெண்டையும் நீங்க கொஞ்சம் பராமரிக்கிறது நல்ல பலன்களை நிச்சயமா ஏற்படுத்தும். ஓவரால் அந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்தளவுல மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் நமக்கு எல்லா வகையிலும் ஃபேவரா வருது. பெருசா இதுலயுமே மைனஸ் இல்ல. செகண்ட் ஹாஃப்ல முக்கியமான கிரகங்கள்லாம் நீச்சம் ஆகுது. அலி சூரிய நீச்சம் ஆகுறது பெருசா நமக்கு மைனஸ் இல்ல. ஆனா செவ்வாயெல்லாம் நீச்சம் ஆகுறது கொஞ்சம் குற்றம். ஆகவே உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல மட்டும் இந்த மாதத்துல கொஞ்சம் அதீதமான கவனம் அப்படிங்கிறது இருக்கணும். மேலும் இந்த மாதத்துல தாய் தந்தையாருடைய உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் வச்சுக்கணும். மருத்துவ செலவு அதிகமா இருக்குனாக்கா அதை நினைச்சு கவலைப்பட வேண்டாம். மருத்துவ செலவு அதிகமா இருக்குனாக்கா அதை நினைச்சு பெருசா நீங்க வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த மருத்துவ செலவுகளை கரெக்டா நீங்க மேற்கொள்ளும் போது நிச்சயமா உடல் ஆரோக்கிய ரீதியா நல்ல பலன்கள் அப்படிங்கிறது ஏற்படும். எனவே இந்த மாதத்துல தாய் தந்தையார் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் இதை நீங்க கரெக்டா மேனேஜ் பண்ணீங்கனாலே இந்த மாதத்துல மற்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு மேல. இதோட இன்னொரு சின்ன விஷயம், அதாவது இதுவரைக்கும் நீங்க பார்த்தது பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு கோச்சார பலன்கள் தான். மாத கிரகங்கள் எந்தெந்த இடங்கள்ல பொசிஷன் ஆயிருக்கோ அதுக்கு தகுந்தாற் போல நம்முடைய முன்னோர்கள் நமக்கு என்ன போதிச்சிருக்காங்களோ அது சார்ந்த விஷயங்களை எடுத்து உங்களுக்கு நாங்க பிரசன்ட் பண்ணிருக்கோம். இதுல சொல்லியிருக்கிறது வந்து பார்த்தோம்னாக்கா யாருக்கும் தனிப்பட்ட முறையில சொல்லப்பட்ட ஒரு கருத்து கிடையாது. ஒரு ராசி எடுத்துக்கிறோம்னா அந்த ராசியில கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் பேருக்கு மேல இருப்பாங்க. அவங்க எல்லாருக்கும் பொதுவா சொல்லியிருக்கிற ஒரு பலன்கள். இதுல சொல்லப்பட்டிருக்க பலன்கள் உங்களுக்கு பொருந்தி வரலாம், அப்படி இல்லைனாக்கா சுத்தமா பொருந்தாமல் கூட வரலாம். ஏன்னா நம்ம ஒருத்தரும் ஒரு ஒரு சூழ்நிலையில பிறந்திருப்போம். மேலும் ஒரு ஒரு தசா புக்திகள்ல டிராவல் பண்ணிட்டு இருப்போம். ஆகவே நம்மளுடைய 100% பிரிடிக்ஷன் எதுல நம்ம போய் கிளாரிட்டியா பாக்கணும்னாக்கா நம்முடைய சுய ஜாதகத்துல தான். நீங்க உங்களுக்கு என்ன தசா புக்தி நடக்குது, என்ன அந்தரம் நடக்குது, மேலும் கிரகங்கள் உங்களுக்கு எப்படி உங்களுடைய சுய ஜாதகத்துல அமர்ந்திருக்கு, அதை எல்லாத்தையும் பார்த்த பிறகுதான் இந்த கோச்சார பலன்களை உங்களுடைய சுய ஜாதகத்தோட பொருத்தி அதன் பிறகுதான் நம்ம ஒரு கிளாரிட்டியா உங்களுக்குன்னு ஒரு பர்சனலான ஒரு பிரிடிக்ஷனுக்கு வர முடியும். ஆகவே இந்த பலன்களை சொல்லப்பட்டிருக்க விஷயங்களை அப்படியே நீங்க எடுத்துக்கிட்டு ரொம்ப குழப்பத்துக்கெல்லாம் ஆளாக வேண்டாம். ஜஸ்ட் இது வந்துட்டு ஒரு அவேர்னஸுக்காக கொடுக்குற பலன்கள் தான். மந்த்லி பிளானட்லாம் இப்படி இருக்கு, இப்படி நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற ஒரு பிரிடிக்ஷன்ஸ் மட்டும்தான். இதில் சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள்ல நெகட்டிவா இருக்கிறதுல எல்லாம் கொஞ்சம் நிதானத்தோட கவனத்தோட இருந்துக்கோங்க. அதுக்கான சிம்டம்ஸ் உங்களுக்கு முன்னாடியே ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஆகவே இதில் சொல்லியிருக்கிற பாயிண்ட்ஸ்ல ஏதாச்சும் உங்களுக்கு சிம்டம்ஸ் தெரியற மாதிரி இருந்தா அதுல கவனமா இருந்துக்கோங்க. ஸோ அந்த அவேர்னஸ்க்காக மட்டும்தான் நம்ம கொடுக்குறது. ஏன்னா ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நடக்க போதுன்னா அதுக்கான சிம்டம்ஸ் நமக்கு வந்துட்டு ஒரு 15 நாளுக்கு முன்னாடியோ, அப்படி இல்லைனாக்கா ஒரு 3 நாளைக்கு முன்னாடியோ நமக்கு தெரிஞ்சிடும். ஆகவே அப்படி ஏதாச்சும் உங்களுக்கு இதில் சொல்லியிருக்கிற மாதிரி ஏதாச்சும் சிம்டம்ஸ் தென்படுதுனாக்கா அதுல விழிப்புணர்வோட செயல்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது கொடுக்குறது. எனவே அந்த கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது ஒரு தனிப்பட்ட மனிதருக்கு ஒரு 100% பலன்கள் கிடையாது. ஆகவே அந்த புரிதலோடு இந்த கோச்சார பலன்களை பாருங்க. ஜஸ்ட் ஒரு அவேர்னஸுக்காக பாருங்க. இப்படிதான் இருக்கும் அப்படின்லாம் நினைச்சுலாம் பார்க்காதீங்க. ஜஸ்ட் ஒரு அவேர்னஸுக்காக பார்த்துக்கோங்க. இதுல ஏதாச்சும் சில சிம்டம்ஸ் உங்களுக்கு தெரியுதுன்னா அதுல கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்பட்டு அதுல உங்களை நீங்க தக்க வச்சுக்கோங்க, உங்களுடைய பாதுகாப்பை தக்க வச்சுக்கோங்க. மேலும் நீங்க 100% பலன்கள் தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு என்ன அக்யூரேட்டா நடக்கும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய உங்களுடைய பர்சனல் சார்ட் எடுத்துட்டு போய் உங்களுடைய குடும்ப ஜோதிடர்கிட்ட கொடுத்து, உங்களுக்கு விருப்பமான ஜோதிடர்கிட்ட கொடுத்து தெளிவான ஒரு கன்சல்டேஷன் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவுக்கு வாங்க. ஏன்னா நிறைய பேர் இந்த மந்த்லி பிரிடிக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப குழப்பிக்கிறாங்க. மேலும் இன்னும் ஒரு சிலர் பார்த்தோம்னாக்கா புரிதல் இல்லாம ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. ஆகவேதான் அந்த ஒரு கிளாரிட்டிக்காக உங்களுக்கு நான் சொன்னேன். அடுத்ததா பார்த்தோம்னா நம்மளுடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி நட்சத்திர பலன்கள், ராசி லக்ன பலன்கள், மேலும் பிறந்த தேதிகளுக்கான சிறப்பு பலன்கள் ரொம்ப டீடைல எக்ஸ்பிளனேஷனோட ரிலீஸ் பண்ணிருக்கோம். உடைய வாழ்க்கை பற்றிய புரிதல் உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா அந்த வீடியோஸை நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். அந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஒரு டைம் இருக்கும்போது அதை ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. நிச்சயமா உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு மனநிலை அப்படிங்கிறது கிடைக்கும். முடிஞ்ச வரைக்கும் இந்த ராசி லக்னம் மேலும் நட்சத்திரம் இந்த மூன்றுக்குமான பலன்களை தெளிவா பாத்துக்கோங்க. அதுல நிச்சயமா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியான ஒரு மைண்ட் செட், உங்களை பற்றியும் உங்க வாழ்க்கையை பற்றியும் உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு புரிதல் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். டைம் இருக்கும்போது மறக்காம செக் பண்ணி பாருங்க. மேலும் நம்மளுடைய சேனல் இதுக்கு முன்னாடி சனி வக்ர பயிற்சிக்கான சிறப்பு பலன்கள் ரொம்ப டீடைலா ரிலீஸ் பண்ணிருக்கோம். அந்த வீடியோலாம் நம்மளுடைய சேனல் அவைலபிளா இருக்கு. அந்த வீடியோஸ் நீங்க மறக்காம ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. மேலும் நீங்க இந்த கோச்சார பலன்கள்லாம் தொடர்ச்சியா பாக்குறீங்கன்னா ஒரு 3-4 மாதம் ஏதாச்சும் ஒரு சேனல் மட்டும் நீங்க தொடர்ச்சியா ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். இந்த மாதம் ஒரு சேனல், அடுத்த மாதம் ஒரு சேனல், இப்படிலாம் போனீங்கன்னா உங்களுக்கு குழப்பம் தான் மிஞ்சுமே தவிர உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு மனநிலை அப்படிங்கிறது கிடைக்காது. ஏதாச்சும் ஒரு சேனலை சூஸ் பண்ணிக்கோங்க. எப்போதுமே அந்த சேனலை மட்டும் தொடர்ச்சியா பாருங்க. ஏன்னா ஒருத்தவங்களுடைய ப்ரிடிக்ஷன் அப்படிங்கிறது ஒரு ஒரு மாதிரி அவங்கவுங்க அனுபவத்துக்கு ஏற்றது போல ஏற்றமும் இறக்கமும் நிறைந்ததா இருக்கும். ஆகவே 4-5 சேனலை பார்த்து உங்களை நீங்க குழப்பிக்கிறதுக்கு யாராச்சும் ஒரு சேனலை சூஸ் பண்ணி அந்த சேனல்ல நீங்க டோட்டலா டிராவல் பண்றது நல்ல பலன்களை கொடுக்கும்னு எனக்கு தோணுது பர்சனலா. ஏன்னா இப்போ வந்துட்டு நிறைய சேனல்ஸ் வந்துட்டு ஜோதிடம் சார்ந்த வகையில நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கறதுக்கு நிறைய சேனல்ஸ் வந்துடுச்சு. ஸோ அந்த கன்ஃபியூசனான அந்த ஒரு சொசைட்டில நீங்க தெளிவா இருந்துக்கணும். உங்களுக்கு
நாளைக்கு யாரு கரெக்டா இருப்பாங்க, நீங்க யாருடைய பலனை பார்த்தா தெளிவடைவீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். அதனால எல்லா வீடியோவும் பார்க்காம, எல்லா சேனலையும் பார்க்காம, ஏதாச்சும் ஒரு சேனல ஒரு 3-4 மாதங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. நிச்சயமா உங்களுக்கு அதுலயும் ஒரு தெளிவான ஒரு மனநிலை அப்படிங்கிறது பிறக்கும். அண்ட் ஃபைனலி, வெரி லிமிடெட் டைம், சோ பீ கூல், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்த்தி அண்ட் என்ஜாய். வாழ்த்துக்கள், நன்றி.